ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நான் பாபரியு. விஜய் ஆண்டின் இயக்கத்தில் விஜய் ஆண்டின் மியூசிக், விஜய் ஆண்டின் எடிட்டிங், விஜய் ஆண்டின் ப்ரொடியூசர், பிச்சைக்காரன் 2 படத்தோட உள்ள என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து வேர்ல்டுலேயே 7வது இடத்துல இருக்கார் பணக்காரனா. அதுமாதிரி டைமில் வந்து ஆப்போசிட் குரூப் வந்து இவனை போட்டு தள்ளிட்டு வேற ஒருத்தன் பிரெயிண்டை செட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இவரை போட்டு தள்ளாங்களா, போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தன் பிரெயிண்டை ஃபிக்ஸ் பண்ணி இவங்க நினச்சி சாதிச்சாங்களா இல்லையா, படத்தோட லைனே தான். இந்த படம் வந்து டைரக்டரா மியூசிக்கா எடிட்டரா ஜெயிச்சாருன்னா கண்டிப்பாக ஒரு 70% ஜெயிச்சிட்டாரு. மற்றபடி அதுக்கப்புறம் நடக்கிற விஷயந்தான். கண்டிப்பாக என்ன சொல்கிறது, படம் டைரக்ட் கன்ஃபார்மாக ஒர்க் அவுட்டை தான் இருக்குது. கண்டிப்பாக ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் 2-3 படம் எடுத்தாருன்னா கண்டிப்பாக இந்த ரீச் பண்ணுறவர் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கவ்யா தப்பர், யோகி பாபு, அதுக்கப்புறம் இன்னும் விஜய் இவங்கிட்ட அவர் ஒருத்தர் நல்லா செமையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. படம் வந்து ஃபஸ்ட் ஹாப்பில் வேறு மாதிரியும் செகண்ட் ஹாப்பில் வேறு மாதிரியும் சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் கொஞ்சம் ஒரு கதையோட நோக்கமாக நோந்து போகிற மாதிரியும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப்பில் வந்து மாஸாக கொடுத்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக நம்மளை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக மெயினாக சொல்லணும்னா விஜய் ஆண்டனியோடைய மியூசிக் கண்டிப்பாக ஒரு அவ்வளோ சூப்பராக ஒரு எண்டு வரைக்கும் செமையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சூப்பராக இருக்குது படம் வந்து. ஃபஸ்ட்டு பிச்சைக்காரன் 2 வந்து பிச்சைக்காரன் 1 வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து சென்டிமெண்ட்டாக ஒரு அம்மாவுடைய சென்டிமெண்ட்டுக்கோசம் பிச்சு எடுத்து அதில் சொல்கிற விஷயம்லாம் செய்கிறதுலாம் சூப்பராக ஒரு சென்டிமெண்ட்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட். இதில் வந்து கண்டிப்பாக தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்குது. எப்படி சொல்கிறது, அதே மாதிரி தான் சூப்பராக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையாக ஒர்க் அவுட். தங்கச்சியுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அதுக்கப்புறம் வந்து விஜய் ஆண்டனியுடைய டைரக்ஷன் கண்டிப்பாக 1 பார்க்குற மாதிரி தான் அந்த டைரக்ஷன் இருக்குது. ஏன்னா படம் வந்து இங்கே ஏதோ ஒரு வெளிநாட்டிலையும் இங்கேயும் அங்கேயும் சென்னையில் நம்ம அரி படம் பார்க்குற மாதிரி புசுன்னு அங்கேயும் தாவி சில விஷயங்கள்லாம் ட்ரெண்டாகவே வச்சுருக்காரு. படம் வந்து யோசிச்சது கரெக்டாக தான் யோசிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இதுவே நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம ஜம்ப் பண்ணுறது சில விஷயங்கள் தெரியுது நம்மளுக்கு படம் பார்க்க சொல்கிறோம். அது மாதிரி தான் இருக்குது படம் வந்து. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். ஆனால் மற்றபடி யோகி பாபுடைய காமெடிலாம் எப்படின்னா ஏதோ அவருக்குன்னு தனியாக வச்சு காமெடி பண்ண மாதிரி இருந்தது. அது சிரிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக நம்மளே நினச்சி சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. தானாக வெளியே கொண்டுட்டு வரல. அது மாதிரி ஒரு காமெடிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா கண்டிப்பாக ஒரு கிளைமேக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, அது அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராங்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் சென்டிமெண்ட் கன்ஃபார்மாக ஒர்க் அவுட். பேக்ரவுண்ட் ஸ்கோர் விஜய் ஆண்டனி சூப்பர். கண்டிப்பாக கேமராமேன் கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் 100 கண்டிப்பாக 75% ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணாருனா கண்டிப்பாக 99 வந்துடுவார். அவர் சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. இன்னும் 2-3 பண்ணாருன்னா கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகிடும். கண்டிப்பாக பார்க்கலாம். மற்றபடி ஹீரோயினுடைய ஆக்டிங்கும் சரி, கவ்யா தப்பர் அவங்களுடைய ஆக்டிங்கும் சரி, சமயம் ஒரு சாங்ஸு ஒரு சாங்ஸு நமக்கு புரியாத சாங்ஸ் தான் அது தெளிவுபடுத்தியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக விஜய் ஆண்டனிக்கோசமே கண்டிப்பாக பார்க்கலாம். அவர் எவ்வளோ ரிஸ்க்லாம் எடுத்துருக்காரு இந்த படத்தில். கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் பிடிக்கும். பார்த்து சொல்லுங்கள். கண்டிப்பாக 1 வாட்ச், கண்டிப்பாக 1 வாட்சுன்றது ஒரு கொஞ்சம் திருப்தியாக வரலாம். கண்டிப்பாக ஓகே, பார்த்து சொல்லுங்கள். ஓகே.